நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், நாகர்கோவில்ல நீங்க இருக்கக்கூடிய பகுதியில தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? வணக்கம். அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட குறிப்பாக சென்னை, கோவை உள்ளிட்ட முக்கியமான நகரங்களிலிருந்து குடும்பம் குடும்பமாக மக்கள் வந்து நாகர்கோவிலுக்கு வந்து இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக அந்த தீபாவளி பண்டிகையை அதிகாலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அதன் பின் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு அதனை தொடர்ந்து பட்டாசுகள் கொளுத்தி இந்த தீபாவளி பண்டிகையை வந்து கொண்டாடப்படுவது வந்து வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த பட்டாசு ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல புராண கதைகளில் கூடப்பட்ட விஷயம்தான். அதாவது கிருஷ்ண பகவான் வந்து நரகாசுரனை வதம் செய்தனால வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. அந்த நரகாசுரனை வதம் செய்த நாளை வந்து பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புராண கதைகளின் அடிப்படையில் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாகர்கோவில் மாநகர பகுதிகளிலேருந்து இந்த தீபாவளி பண்டிகை இந்த காலை முதலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. மதியம் முதல் மாலை வரை மந்தமாக காணப்பட்டாலும் தற்போது அதிகமானோர் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து தற்போது தீபாவளி பண்டிகையை நாகர்கோவில் பகுதிகளில் கொண்டாடப்படுகின்றன. நாம் நிற்கக்கூடிய பகுதி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இருக்கக்கூடிய இந்த சிதம்பரம் நகர் பகுதி தான். இங்கே பார்த்துட்டு இருக்கலாம், இவங்க இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரியான உடை அணிந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் இந்த தீபாவளி பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இது அந்த தீபாவளி பண்டிகையை பற்றி இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்டே கேட்கலாம். ஐயா வணக்கம், இந்த தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு நாகர்குமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு சிதம்பர வீதி, இது எங்கள் குடும்ப வீடே இங்கே தான் இருக்குது. நாங்கள் பல ஆண்டுகளாக எனக்கு நினைவு புரிந்த நாள்லேருந்து இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் ஆறு குடும்பம் ஒரே வீட்டிலேருந்து தாமசம் பண்ணுகிறோம். அப்புறம் இங்கே தீபாவளி வருஷந்தோறும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. தெருவிலும் நிறைய வீடுகளில் ஒன்று போல இருந்து நடத்துவாங்க. தீபாவளி விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். இங்கே எங்கள் வீட்டில் உள்ளவங்க, மருமக்கம்மார், பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்துருந்து இந்த திருவிழாவை நல்லபடியாக நடத்துவோம். அது தொடர்ந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்கலாம், அந்த தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுறீங்க, கால் தெரிந்து என்ன மாதிரியான செலிப்ரேஷன்லாம் கொண்டு வரீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நேற்றும் லீவு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது மதியத்துக்கு மேலே, நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க இந்த தீபாவளி பண்டிகை? தீபாவளினாலே எங்களுக்கு ஹாப்பி தான். இதுவரைக்கும் நாங்கள் ரொம்ப எப்போவுமே ஹாப்பியாக தான் கொண்டாடுவோம். நாங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறேன், காலேஜில் ஃபஸ்ட் இயர் பிபிஏ படிக்கிறேன். எங்களுக்கு நேரமே விட்டுட்டாங்க செமஸ்டர் லீவ்னால், அதனால் எங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி நாங்கள் எல்லா வருஷமும் இப்படி எப்போவுமே நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம். எல்லோரும் எப்போவும் போல் உடையடைந்து நாங்கள் டான்ஸ்லாம் ஆடி பாட்டெலாம் போட்டு எப்போவுமே ஜாலியாக இருப்போம். காலிலேருந்து அப்பா அம்மார்கள்லாம் தனித்தனி ட்ரெஸ் எடுத்து வருவாங்க, மாறி மாறி போட்டு கொண்டாடுவோம், ஜாலியாக இருக்கும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரியான ட்ரெஸ்லாம் உடுத்து வித்தியாசமான முறையில் பாட்டெல்லாம் போட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி பண்ணணும், இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த பண்டங்கள்லாம் செஞ்சு கொண்டாடுவீங்களா, இல்லை பாரம்பரிய முறையிலேருந்து அந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் கடைபிடிச்சிட்டு வரீங்களா, இல்லை இந்த புது வகையாக கொண்டாட்டங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க? அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. நாங்கள் நாலு பேரும் அக்கா தங்கச்சி, நாங்கள் எப்போவுமே ஒற்றுமையாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தீபாவளி நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறோம். தெருவில் பாட்டு போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்லா எல்லாம் செய்கிறோம். பாரம்பரியமாக நாங்கள் பலகாரங்கள் வச்சு சாமிக்கு படையல் போட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடிட்டுருக்கோம். என்ன மாதிரியான சாப்பாடு? மட்டன், சிக்கன், பிரியாணி, வெரைட்டிஸு, ஸ்வீட்டு, முறுக்கு, பலகாரம் எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம். இங்கே இருக்கவங்கள்ட்டே நம்ம கேட்டோம் தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு, இங்கே இருக்கவங்கள்ட்டே நம்ம கேட்டோம். அதாவது இந்த தீபாவளி பண்டிகை இன்னும் சற்று நேரத்தில் வந்து நிறைவடைய இருக்கிறது. இதுவரைக்குமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருவளவு வந்து தீபாவளி பண்டிகையால் அந்த வெடி விபத்தில் வந்து பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படலை. இன்னும் சற்று நேரம்தான் இருக்குது. எல்லாருமே வந்து விபத்தில்லா தீபாவளியை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அரசு சார்பில் பலமுறை வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசு இல்லாத தீபாவளியும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே வந்து அரசு சார்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இவங்க எல்லாருமே எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க.
விவரங்களுக்கு நன்றி கோகுல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.